படைப்பின் மகத்தான வெளிச்சம் எழுத்து. அத்தகைய எழுத்துக்களை ஆளும் எழுத்தாளர்களுக்கான இந்த பகுதி எண்ணுள் எண்ணுள். அனைவருக்கும் என் பசுமை வணக்கம். நான் கல்லூரியில் பேராசிரியராக இருந்து தாவரவியல் துறை பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இருக்கின்றேன். என்னுடைய முதல் புத்தகம் சுற்றுச்சூழல் கல்வி. சுற்றுச்சூழல் கல்வி இப்பொழுது அனைவருக்கும் அவசியமாகிறது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி 1991 அனைத்து மாணவர்களும் சுற்றுச்சூழல் கல்வியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்கின்ற நிலை வந்தது. அப்பொழுதே நான் ஒரு புத்தகம் சுற்றுச்சூழலை பற்றி எழுதியுள்ளேன். அதுதான் சுற்றுச்சூழல் கல்வி. இரண்டாவதாக ஆங்கிலத்தில் த பேசிக் என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ் என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதி அனைத்து மாணவர்களும் தமிழகத்தில் அதை படித்து கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவதாக நான் எழுதிய நூல் உருகும் உலகமும் உருகாத உள்ளங்களும். அதாவது இந்த உலகம் உருகி கொண்டிருக்கிறது, குளோபல் வார்மிங், ஆனால் விழிப்புணர்வு இல்லை, உருகாத உள்ளங்கள். அதை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். உருகும் உலகமும் உருகாத உள்ளங்களும் என்ற நூலுக்கு தமிழக விருது எனக்கு கிடைத்திருக்கிறது. பிறகு நான்காவது புத்தகம் ஒரு பாடல் புத்தகம். இதுவரையில் நான் பாட புத்தகம் எழுதினேன், அடுத்தது பாடல் புத்தகம் எழுதினேன். அதாவது இந்த சுற்றுச்சூழல் கருத்தை மக்களுக்கு எடுத்து செல்லும் பொழுது இசையின் மூலம் சொல்வமையானால் அந்த செய்தி வெகு விரைவாக சென்றிடும் என்ற ஒரு எண்ணத்தில் நானே பாடல்களை எழுதி, கவிஞர் கண்ணதாசன் பாடல்களை அந்த மெட்டிலே எழுதி டிஎம்எஸ் போல் அதை பாடி அதை அந்த புத்தகமாக வெளியிட்டுள்ளேன். அதில் ஒரு பாடலை ஒரு பேரா நான் பாடுகிறேன். இயற்கையிடம் நீ சுகத்தை அடையலாம், இனிய சூழலில் வளத்தை அடையலாம். இயற்கையிடம் நீ சுகத்தை அடையலாம், இனிய சூழலில் வளத்தை அடையலாம். இரண்டும் இருந்தால் மேன்மை அடையலாம், மேன்மை அடைந்தால் சொர்க்கம் காணலாம். சுற்றுப்புற சூழலை நம்பி நம் சுகமே இருக்குது தம்பி. மனிதன் சிந்தஞ்சிறு கைகளை நம்பி அன்னை இயற்கை இருக்குது தம்பி என்ற பாடல் பாடி இது போன்ற ஒரு 36 பாடல்களை பாடி வெளியிட்டிருக்கின்றேன். அடுத்ததாக ஐந்தாவது புத்தகமாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வும் சுகமான வாழ்வும் என்ற எனது புத்தகம் நூலை வெளியிட்டு விட்டேன். இந்த புத்தகத்தில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சுற்றுச்சூழலோடு பின்னப்பட்டது. அனைவரும் சுற்றுச்சூழல் சட்டத்திற்கு முன் சமம். இதில் யாரும் உயர்வானவர்கள் இல்லை, யாரும் தாழ்வானவர்கள் இல்லை. சுற்றுச்சூழலில் நாம் ஒரு அங்கம், இதை அறியாதவர்களுக்கு வறுமை பங்கம். இதுதான் என்னுடைய குறிக்கோளாக, என்னுடைய கான்செப்ட் இதுதான். இந்த புக்கில் நான் பண்ணியிருக்கேன். விழிப்புணர்வு என்பது நம்ம அகத்தை பொறுத்தது. ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய மனதில் நாம் விழிப்புணர்வை பெறுவது தான் அக சுற்றுச்சூழல். இங்கே சரியில்லை என்றால் வெளியிலும் சரியில்லை. பிறகு வெளியில் இருக்கின்ற புற சுற்றுச்சூழல் சரியில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த நம்ம உடம்பில் இருக்கிற இந்த உடல் நலன் மனநலன் பாதிக்கப்பட்டு இந்த சூழல் இதுவாகும். இப்போ இந்த புற சுற்றுச்சூழலை பார்க்கும் பொழுது மாசில்லா சூழல், மாசுள்ள சூழல் என்று பிரிக்கலாம். மாசில்லா சூழல் நாம் இதுவரைக்கும் வாழ்ந்தது. காற்று, நிலம், நீர், ஒளி, வெப்பம், மிருகங்கள், தாவரங்கள், நுண்ணுயிர்கள், மனித சமுதாயம், இவங்கள்லாம் வந்து மாசில்லா சூழலில் இவ்வளோ நாட்களாக நாம் வாழ்ந்து வந்தோம். ஆனால் இப்பொழுது மாசுள்ள புறச்சூழல் உருவாகிவிட்டது. அப்படி என்றால் மாசுள்ள புறச்சூழல் எப்படி உருவாச்சு? இது யார் செய்தது? மனிதன்தான் அதிகமாக செய்திருக்கின்றான். இயற்கையிலும் இந்த மாசு உருவாகின்றன, ஆனால் அதிகமாக செய்தது மனிதன்தான். எப்படி? நிலக்கரை எரித்து மின்சாரம் கொண்டு வருவது. அப்படி எரிக்கும் பொழுது 794 டெட்ராகிராம் இந்த காற்றில் கார்பன் டை ஆக்சைடு சேர்கிறது. அடுத்தது மணல் சுரண்டுகிறான். மணலை சுரண்டும் பொழுது இயற்கை பாதிக்கப்படுகிறது. சுரங்கம் வெட்டி பல
உலோகங்கள் எடுப்பதாலும் மண் மாசு, நீர் மாசு, காற்று மாசு போகிறது. தொழிற்சாலை புகை, நாம் தொழில் வளம் அதிகமாக வேண்டும் என்று தொழிற்சாலைகளை அதிகமாக்குவதிலும் ஒரு சிக்கல், அதை நாம் கட்டுப்பாட்டோடு செய்ய வேண்டும். அணுகுண்டு வெடித்தல், அணுகுண்டு என்பது அகராதியிலே இருக்கக்கூடாது, அதை எடுத்து விட வேண்டும். அணுகுண்டு இருந்தால் வல்லரசு ஆக முடியும், பிறக்காக நாட்டை நம்ம அழிக்க முடியும் என்கின்ற ஒரு தவறான எண்ணத்தை செஞ்சிருக்கின்றார்கள். அணு மின்சாரம் இருந்தால் எல்லோருக்கும் மின்சாரம் கிடைக்கும், அது வந்து பசுமை மின்சாரம் என்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த மின்சாரம் நீங்கள் எடுத்ததற்கு பிறகு அந்த அணு கழிவுகள் பேராபத்தை உருவாக்கின. ஆகவே அணு மின்சாரத்தை அணு என்ற பேச்சே இருக்கக்கூடாது. இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள் கடல் அலையில் இருக்கிற மின்சாரத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். நிலக்கரி எரிப்பதை குறைத்துவிட்டு அதற்கு மாற்று வழிகளை நாம் தேடிக்கொள்வோமேயானால் இந்த சுற்றுச்சூழல் மிகவும் சீரும் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இல்லை என்றால் காற்றின் மாசு கூடி, வெப்பம் கூடி, மலையில் இருக்கின்ற ஐஸு, அதாவது ஐஸ் கட்டிகள்லாம் உருகி கடல் மட்டம் உயர்ந்து இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளில் எல்லா கடற்கரை நகரங்களும் மூழ்கின்ற அபாயம் இருக்கின்றது. அதற்காகத்தான் இப்பொழுது நாம் அவசியமாக நாம் இப்பொழுது இந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை உருவாக்க நான் ஒரு நூலை தயாரித்துக்கின்றேன். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு சுகமான வாழ்வும் என்ற நூலை அனைவரும் படித்து சுகமான வாழ்வு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி. பசுமை வணக்கம்.